வெல்கம் டு சமையல் பற்ற. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்சிகம் ரைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொடமிளகாய் எடுத்துருக்கேங்க, அதுக்கு நாலு வரமிளகாய் சேர்த்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. குண்டு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவக்காக வறுத்துக்கோங்க. இந்த பொடி தாங்க உங்களுக்கு இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா நீல வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க, பெரிய தக்காளியாக. அதையும் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நீல வாக்கில் மெலிசாக அரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி மூடி வச்சு வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் உங்களுக்கு, ரொம்ப சுருங்க தேவையில்லை. இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா சிம்லியே வச்சு இதை வந்து செய்யுங்க. இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறம்
நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்ப சாதத்தை சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கோங்க. உதிரி உதிரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் நிறைய நார் சத்து இருக்குதுங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க, ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, கேப்சிகம் சாதம் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.